பாட்டு தலைவன் எஸ்பி பாலசுப்ரமணியம் மறைந்து ஓராண்டு நிறைவடைந்ததை ஒட்டி சென்னையை அடுத்த தாமரைப்பாக்கத்தில் உள்ள நினைவிடத்தில் பொதுமக்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பண்ணை தோட்டத்தில் உள்ள நினைவிடத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு பொதுமக்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கொரோனா கட்டுப்பாடுகளால் கூட்டத்தை தவிர்க்க முதலில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த அனுமதி அளிக்கப்படவில்லை. ஆனாலும் தங்களை மகிழ்வித்த எஸ்பிவிக்கு அஞ்சலி செலுத்த தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் ரசிகர்கள் பலர் அங்கு குவிந்ததால் பின்னர் அனுமதி அளிக்கப்பட்டது. ஹைதராபாத்தில் இருந்து அந்த ரசிகர் ஒருவர் எஸ்பிவி பாடிய பாடல்களை உடல் முழுவதும் ஒட்டிக்கொண்டு அஞ்சலி செலுத்தினார். தங்கள் உணர்வில் கலந்த எஸ்பிபியின் குரலுக்கு என்றும் அழிவே இல்லை என ரசிகர்கள் உருக்கத்துடன் தெரிவித்தனர். சந்தோஷத்தில் என்னோட சோகத்தில் எல்லாமே அவரோட பாடல் கேட்டு தான் நான் வளர்ந்தது. குழந்தையிலேருந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்து அவரோட சாங் கேட்டு தான் நான் வளர்ந்தது. ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம். அவரோட ஜீவன் தான் எங்களோட வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அவர்களுக்காக எங்களோட ஜீவன் அர்ப்பணிக்க காத்திருந்தோம். அவர் எங்களுக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. இருந்தாலும் அவரோட நினைவு நாளை வந்து நாங்கள் கண்டிப்பாக இங்கே அஞ்சலி செலுத்தணும் அப்படிங்கிறக்காக திருப்பூர்லேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கொரோனா தொற்று சூழலிலும் எஸ்பிபி முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தி குவிந்த ரசிகர்களின் அன்பு நெகிழ வைத்து விட்டதாக எஸ்பிபியின் மகன் எஸ்பி சரண் தெரிவித்தார். தாமரைப்பாக்கத்திலேயே எஸ்பிபிக்கு அருங்காட்சியகம் மற்றும் திரையரங்குகளுடன் விரைவில் மணிமண்டபம் கட்ட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இங்கே அவருக்கு ஒரு மணிமண்டபம் அப்படின்றது பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஒரு ரொம்ப பெரிய வேலை, நிறைய காசு கூடின ஒரு சமாச்சாரம். அதில் வந்து இன்னும் டிராயிங்ஸு இந்த ஒர்க் எல்லாம் இன்ஜினியர்ஸோடு பேசுகிறது இதெல்லாமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு ஏன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு ஆண்டுக்குள்ளே முடிகிற ஒரு வேலை கிடையாது. ஏன்னா ஒரு மியூசியம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு தியேட்டர் மாதிரி ஒன்று யாராவது இப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்பிபி நினைவிடம் முன்பு அமைக்கப்பட்டுள்ள சிறிய மேடையில் பாடகர்கள் முகேஷ், ஆதவன், மீனாட்சி சீனிவாசன் உள்ளிட்டோர் எஸ்பிபிக்கு இசை அஞ்சலி செலுத்தினர். தனது பாடல்கள் மூலம் எஸ்பிபி வாழ்ந்து கொண்டிருப்பதாக பின்னணி பாடகர்கள் கூறினர். நிறைய பேர் வந்து இது நினைவஞ்சலி ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முதல்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது நினைவஞ்சலி ட்ரிபியூட்லாம் கிடையாது. ஏன்னா அவருக்கு மரணமே கிடையாது, அதுக்கப்புறம் தானே நினைவஞ்சலி ட்ரிபியூட். சாரை பார்க்க வந்திருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது என்னன்னா, காற்றின் தேசமெங்கும் அவர் கானம் சென்று தங்கும். அந்த மாதிரி வந்து அவர் நம்ம இந்த ஜெனரேஷனில் எல்லா ஜெனரேஷன்லையும் அவரை மிஸ் பண்ணிட்டு நம்மளால் இருக்க முடியாது. அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அதனால் யாருமே வந்து அவர் இல்லை, அவர் நினைவஞ்சலி ட்ரிபியூட்னு பண்ணாமல் அவரை செலிப்ரேட் பண்ணுங்கள், அவரை கொண்டாடுங்க, அவருடைய பாடல்களை கொண்டாடுங்க. எஸ்பிபி நினைவிடத்தில் பொதுமக்களும் ரசிகர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.